வணக்கம். அம்மாவின் தண்டை சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பாம்பாட்டி சித்தர் தத்துவத்தில் போன பதிவில் சரப்பயிற்சி பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் ஸ்ரீ சக்கரம் பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். மூலாதார சக்கரம் இருப்பிடம். இந்த மூலாதார சக்கரம் கா சேருவதை அடிஸ்தானத்தில் உள்ளது. அதாவது கரு வீடு வீடு, எரு வீடு வீடு, அதாவது ஜனநேந்திரியத்திற்கு ஆசன வாய்க்கும் இடையே உள்ளது, ஆகியவற்றின் மத்தியஸ்தானத்தில் உள்ளது. மேலும் அது காண்டத்தின் இடைக்கலை பின்கலை சூஷ்மனை நாடிகள் சேரும் இடத்தில் உள்ளது. ஞானேந்திரத்தை ஆங்கிலத்தில் ரீப்ரொடக்டட் ஆர்கன் என்பார். இருப்பிட அளவு. மேலும் ஜனநேந்திரக்கு இரண்டு விரற்கிடை கீழும் ஆசனத்திற்கு, நான்கு விரற்கிடை மேலே உள்ள ஸ்தானத்திற்கு மூலாதார சக்கரம் உள்ளது. இதுவே மற்ற சக்கரங்களை தாங்குவதால் ஆதார சக்கரம் எனப்படும். அதாவது மற்ற சக்கரங்களுக்கு சக்தி பயம் தரும் குண்டலினியை சக்கரத்தில் தான் சுருண்டு படுத்துள்ளது. இவ்வாறு சுருண்டு பாம்பு போல படுத்திருக்கும் குண்டலினியை பாம்பாட்டி சித்தர் பாம்பு என விளிக்கிறார். ஆடு பாம்பு என்பது அசைந்து அசைந்து ஆடி நாகப்படம் போன்று உச்சி சகசரத்தில் எழுந்து சென்று அங்கு ஆடி ஆடி அசைந்து விஷமல்ல அமுதத்தை யோகித்து தா என்று பாடுகிறாள். பிரம்மாந்திர மந்திரம் பிரம்மமாகிய சிவன் இருக்கும் இடம். இந்த இடத்திற்கு யோகியின் தியான உணர்வில் ஏற்படும் உஷ்ணம் காரணமாக குண்டலின் மேல் எழுந்து ஆறு ஆதாரங்களை கடந்து குண்டலினி என்ற சக்தி ஜீவனுக்குள் இயங்கும். ஆதார ஆதிசக்தி பிரம்மத்திடம் போய் சேரும். அனுபவத்தையே தான் அனுபவித்து மகிழ்ந்து உணர்ச்சி பூர்வமாக பாடும் பாடலே பாம்பாட்டி சித்தர் பாடல். எல்லா ஜீவராசிகளும் சக்தியின் அம்சமே. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனாகிய சிவனே நாதன் புருஷோத்தமன். ஆக எல்லா ஜீவராசிகளிலும் அவர்களிடம் உள்ள குண்டலினி சக்தியில் ஆயினும் அவர்கள் பெண்ஜென்மங்களே ஆகும். உருவில் நாம் ஆணாக இருந்தாலும் இறைவனுக்கு சூட்சும சரீரம் பெற்ற நிலையில் பெண் அல்லது அவனுடைய மனைவியே என்பது புராதான புராண தத்துவம். இதனையே வல்லர் பெருமான் தன்னை பற்றி குறிப்பிடும் ஒரு இடத்தில் ஆனால் பெண் உருவாய் என்னை பெற்ற பெருந்தகையே என்பார். தவிர குண்டலினிக்கு ஒரு வரைபடம் என்பது ஸ்ரீ சக்கரம் என்பது. அதனை சௌந்தரிய லஹரி பேசுகிறது. மேற்படி சௌந்தரிய லஹரியின் குறிப்புகளை ஒவ்வொரு சக்கர விளக்கத்திற்கு பின்பு தரப்பட்டுள்ளது. இதனை பாம்பாட்டி சித்தர் பாடலில் குறிப்பிட்டுள்ள தத்துவம் என்பதை நாம் காணலாம். மூலாதார சக்கரத்தின் இதழ்கள் நாடிகள். மூலாதார சக்கரத்தில் இருந்து நான்கு நாடிகள் வெளிக்கிளம்புகின்றன. அவை தாமரையின் நாலு இதழ்கள் போல தோன்றுகின்றன. ஒவ்வொரு நாடியிலும் அசைவிலும் ஏற்படும் சப்தங்கள் பம் யம் ஷம் சம் ஆகிய இந்த இரண்டாவது வம் என்பதற்கு அடுத்து வரும் என்பது எழுத்து ஷம் என்பது உச்சரிக்க வேண்டும். சற்று அழுத்தம் குறைவாக இருக்கலாம் என அறிய என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றன. தமிழில் இப்படி கா என்ற எழுத்து ஒரே எழுத்து தான். அதை மற்ற எழுத்துக்களோடு இணைத்து வார்த்தைகளாக நாம் பேசும்போது இடத்திற்கு இடம் தாமாகவே இயற்கையாக சப்தம் மாறும். உதாரணம் அச்சம் என்பது எழுத்துக்கு சாவுக்கு சா என்ற உத்தரிப்பு வரும். பச்சி என்ற சொல் இத் என்ற எழுத்தாக இணைந்து தஹ என்று ஒழிக்கும். பசு என்று சொல்லும் போது அந்த சாவின் உகாரமாகி சூவிற்கு ஷூ என்று ஒளித்தருமை தவிர சா அல்லது டச்சா என்று நாம் குறிப்பிடுவதில்லை. வசந்தம் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது சா என்பதை மெலிந்த இன்னாக ஒளி கொடுத்து உரைக்கிறோம். இது இயற்கையாக எழும் ஒளி என்பதால் நான்கு விதமான சா என்று எழுத்து தமிழ் மொழியில் இல்லை. காரணம் தமிழில் உள்ள எழுத்தில் உந்தியிலிருந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் தமிழ் மொழி பேசுபவர் நீண்ட ஆயுள் உண்டு என்று இலக்கண நூல்கள் கூறும். அதுபோல தமிழ் சிறப்பு எழுத்தான ழா என்ற எழுத்துக்கு ஈடான எழுத்து எந்த பாஷையிலும் இல்லை என்பர் பன்மொழி புலவர் ஸ்ரீ கா அப்பாதுரை என்ற மகாமேதை கூறுகிறார். இந்த மூலாதார சக்கரத்தின் மத்தியில் உள்ள யோனிக்கு காமம் என்று பெயர். அவை யோகிகள் சித்தர்கள் தொழுகின்றனர். இங்குதான் குண்டலினி தூங்குவது போல அசைவுற்று கிடைக்கிறது. இச்சக்கரத்தின் தேவதை விநாயகர். ஏழு கீழ் உலகங்கள் அதல விதல சுதல தலாதல ரசதல மகாதல முதலிய பாதாளங்கள் இச்சக்கரத்தில் உள்ளன. இச்சக்கரம் பூலோகம் அல்லது பூமிக்கு சமம். கீழ் உலகங்கள் யாவும் மனித உறுப்பில் உள்ள பல சக்கரங்கள் உணர்த்துவன. அவை யாவும் இந்த மூலாதார சக்கரத்திற்குள் கட்டுக்குள் அடங்கும். பிருத்திவி தாரண மூலம் இந்த எந்த சக்கரத்தையும் போதிக்க செய்வானோ அவன் பூமி தத்துவத்தை ஜெயித்தவன். பூமியிடம் இருந்து அவனுக்கு மரண பயம் கிடையாது. பிருத்திவி மஞ்சள் நிறம். தங்கத்தின் நிறமான திருபுறம் நெருப்பு சூரியன் சந்திரன். பீஜம் என்பது
மூலாதாரத்தில் தங்கும். இதற்கு பரம தேஜஸ் என்றும் சுயம்பு லிங்கம் என்றும் பெயர். இந்த லிங்கத்தில் உள்ள மஞ்சள் நிற ஒளி குல என்ற பிரதேசம் உள்ளது. அதன் பிரதான தேவதை டாலினி, சக்தி பிரம்ம கிரந்தி, பிரம்ம முடிச்சி ஆகியவை இந்த சக்கரத்தில் உள்ளது. விஷ்ணு கிரந்தியும் ருத்ர கிரந்தியும் அநாகத ஆக்ன சக்கரங்கள் உள்ளன. மூலாதார சக்கரத்தில் பீஜம் ல லம் என்பது. புத்திசாலியான யோகி மூலாதாரத்தில் ஊன்றி தியானித்து குண்டலினியை பற்றி முழு நாணமும் அதன் எழுப்பு விதமும் அறிகிறான். குண்டலினி எழுப்பப்பட்டவுடன் அவனுக்கு தர்தூரி சக்தி பூமியிலிருந்து எழும்பும் சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. அவன் சுவாசம், மனம், இந்திரிய மூன்றையுமே அவன் கட்டுப்படுத்த முடியும். அவனது பிராண மத்தியில் உள்ள பிரம்ம நாடியில் பிரவேகிக்கிறது. அவனது பாபங்கள் யாவும் அழிகின்றன. அவனுக்கு முக்கால நாணம் கிடைக்கும். அதாவது நடந்தது, நடக்கிறது மற்றும் நடக்கப் போகிற விஷய நாணங்கள் அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு இயற்கையாக இன்பம், சக்தி, சித்து, ஆனந்தம் கிடைக்கும். இனி சௌந்தரிய லகரியில் மூலாதார சக்கரம் பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். மூலாதார முதலில் ஆதார சக்கரங்கள் உள்ள தேவி என்ற தலைப்புக்குரிய ஸ்லோகம் எண் 14 பேசுகிறது. ஸ்ரீ பகவதியே நம என குண்டலின் உள்ள தேவியை நமஸ்கரிப்போமாக. தாயே, பிருத்திவி தத்துவமான மூலாதாரத்தில் 56 கிரகணங்களும், ஜல தத்துவமாகிய மணிப்பூரகத்தில் 52 கிரகணங்களும், அக்னி தத்துவமாகிய ஸ்வதிஷ்டானத்தில் 62 கிரகணங்களும், வாயு தத்துவமாகிய விசுசுத்தி சக்கரத்தில் 72 கிரகணங்களும், மனஸ்தத்துவமாகிய ஆக்னா சக்கரத்தில் 64 கிரகணங்களும் உள்ளன என்று ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர், அதாவது இவ்வாறு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். மேலும் இந்த கிரணங்கள் மேலே உள்ள சகஸ்ரநாம கமலத்தில் உன் திருவடிகளை வணங்கி விளங்குகின்றேன். அத்திருவடிகளை நமஸ்கரிக்கின்றேன். அதாவது 41வது சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தில் பகவத் பாதால் மூலாதார சக்கர மகிமையை பற்றி பேசுகிறார். அன்னையே, உனது மூலாதாரம் எனும் சக்கரத்தில் நீ நர்த்தனம் செய்கிறாய். இங்கு நீ சமச தேவியுடன் இணைந்து சிருங்காரம் முதலே 9 ரசங்கள் பொருந்திய வண்ணம் நடனம் புரியும் உன் மகாபைரவம் என்னும் ரூபத்தை தியானம் செய்கிறேன். மகா பிரளயத்திற்கு பின் தோன்றும் இந்த உலகிற்கு நீயும் உன் பதியும் எங்கள் மீது கருணையால் மகாபைரவர் மகாபைரவியாக இணைந்து விளங்கி எங்களை தடுத்தாட்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள். சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ சக்கரம் என்னும் நூலில் திரு வேங்கடன் இடம்பெற்றுள்ள சக்கரங்களை பற்றி பார்ப்போம். குண்டலினி யோகம் தியானம் முதலிய சிறப்பினை உடையதாகும். இத்தியானத்தை சிவசக்தி யோகம் என்று கூறுவர். பிரம்மம் தன் சிச்சையினால் உலகை படைத்து தானும் அவற்றில் ஊடுருவி நிற்கிறான். ஜீவ சைத்தன்யம் என்னும் சாரீர பிண்டத்தில் குண்டலினி சக்தி சூஷ்ம முனை சூஷ்மன என்ற நடுநாடியில் அடிநுனியில், அதாவது மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் பாம்பு போல அமர்ந்திருக்கிறான். இந்த குண்டலினி யோகத்திற்கு பராசக்தி தொடர்பு உள்ளது. அந்த அர்த்தகய பூஜகல்பம் என்னும் நூலில் மேலும் விளங்குவது காண்க. இந்த சக்தி விழிப்படைந்து விளக்குமுற்று மேல் நோக்கி சென்று சூஷ்ம முனை நாடியில் உள்ள 6 ஆதார சக்கரங்களையும் 3 முடிச்சுகளையும் பிளந்து கொண்டு சகஸ்ரஹாரத்தில் உள்ள சத்சக்தி ஆனந்த ரூபமான பரமசிவத்துடன் ஐக்கியமாகும். அப்போது ஏற்படும் அமுதத்தை பருகி பிரம்ம பொருளோடு வேற்றுமையின்றி அச்சிவானந்தத்தில் ஆத்மா திளைத்து நிற்கும். இதுவே இந்த யோகத்தின் லட்சியமாகும். அம்பாளுடைய பூஜைகளும் வழிமுறைகளையும். அம்பாளை பல வகையில் வழிபடலாம். அவற்றில் முக்கியமானது 2. ஒன்று தட்சிண மார்க்கம், மற்றொன்று வாம மார்க்கம். இவை இரண்டுமே முறைய சமய மார்க்கம் என்ற கௌல மார்க்கமாம் என்று சொல்லப்படும். அம்பாளுடைய அர்த்தமுக பூஜை. அம்பாளுடைய பூஜை அந்தர்முகமாக செய்யப்பட வேண்டும். அதாவது அம்பாளை சகஸ்ர கமலத்திற்கு அழைத்து வந்து அவ்விடத்தில் பூஜிக்க வேண்டும் என்பது விதியாகும். வெள்ளி, தங்கம், தாமிரம் முதலிய தகடுகளில் ஸ்ரீ சக்கரத்தை வடைந்து தான் வேறு சக்கரம் வேறு என்ற பேதமின்றி அம்பாளை பாவனை செய்து பூஜை செய்வார்கள். இவர்களுடைய மதம் மிச்சரம் எனப்படும். இந்த முறையே உகந்த முறையாகும். இந்த பூஜை முறையை சௌந்தர்ய லஹரியில் லலிதா சகஸ்ரநாமம், பவானி புஜங்கம், தேவி புஜங்கம் முதலிய நூல்கள் சிறப்பித்து கூறுகின்றன. அவற்றில் ஒன்றான சௌந்தர்ய லஹரியில் உள்ள ஸ்லோகங்களை பார்ப்போம். மேலும் ஸ்ரீ சக்கர விளக்கங்களையும் ஏனைய சக்கரங்களையும் பற்றி நாம் ஒரு அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம்.
இந்த பதிவில் நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லகரியில் சக்கரங்களில் நம்ம தேவி எப்படி உபாசனை பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு பதிவில் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.